டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசேக்கியேல் 48. குளங்களுக்குரிய நிலப்பிரிவினை. குளங்களின் பெயர்கள் இவையே: வடக்கு எல்லையில் ஏத்லோன், ஆமாத்து நுழைவு அட்சர், ஏனோன் சாலை வழியாய் தமஸ்கு எல்லை வழி, வடக்கில் ஆமாத்து பக்கம் வரை கிழக்கிலிருந்து மேற்கு வரை தானுக்கு உரியது. தானின் எல்லையருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை ஆசேருக்கு உரியது. ஆசேரின் எல்லையருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை நப்தலிக்கு உரியது. நப்தலியின் எல்லையருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை மனாசேக்கு உரியது. மனாசேயின் எல்லையருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை எப்ராயிமுக்கு உரியது. எப்ராமின் எல்லையருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை ரூபனுக்கு உரியது. ரூபனின் எல்லையருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை யூதாவுக்கு உரியது. நிலத்தின் நடுவே அமைந்த சிறப்பு பகுதி. யூதாவின் எல்லையருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டிய சிறப்பு பகுதி. அது 25,000 முழ அகலமும் ஒரு குலத்துக்குரிய கிழக்கு முதல் மேற்கு பகுதிக்கான நீளமும் உடையதாக இருக்கும். அதன் நடுவில் தூயகம் இருக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய சிறப்பு பகுதி 25,000 முழ நீளமும் 10,000 முழ அகலமும் உடையதாக இருக்கும். அது குருக்களுக்குரிய புனித பகுதியாக இருக்கும். அது வடக்கு பக்கம் 25,000 முழமும், மேற்கு பக்கம் 10,000 முழமும், கிழக்கு பக்கம் 10,000 முழமும், தெற்கு பக்கம் 25,000 முழமும் உடையதாய் இருக்கும். அதன் நடுவில் ஆண்டவரின் தூயகம் இருக்கும். அந்த இடம் இஸ்ரேலருடன் சேர்ந்து என்னை விட்டு விலகி சென்ற லேவியரை போல் அல்லாமல், எனக்கு பணிபுரிவதில் கருத்தாய் இருந்த சாதோக்கியராகிய புனிதப்படுத்தப்பட்ட குருக்களுக்கு உரியதாய் இருக்கும். லேவியரின் எல்லையருகே உள்ள மிக உன்னத இடத்தின் ஒரு பகுதியாகிய அது அவர்களுக்கான சிறப்பு அன்பளிப்பாகும். குருக்களுக்கான பகுதியின் எல்லையருகே 25,000 முழ நீளமும் 10,000 முழ அகலமும் கொண்ட பகுதி லேவியருக்கு உரியதாய் இருக்கும். ஆம், மொத்த நீளம் 25,000 முழமும் அகலம் 10,000 முழமுமாக இருப்பதாக. அவர்கள் அதிலிருந்து கொஞ்சமும் விற்கவோ உரிமை மாற்றம் செய்யவோ கூடாது. சிறந்த நிலமாகி அதை யாருக்கும் கொடுத்தலாகாது, ஏனெனில் அது ஆண்டவரது தூய நிலமாகும். 5,000 முழ அகலமும் 25,000 முழ நீளமும் கொண்ட எஞ்சிய பகுதி பொதுவானது. இது நகருக்காகவும் வீடுகளுக்காகவும் திறந்த வெளிக்காகவும் ஒதுக்கப்படும். நகர் அதன் நடுவில் இருக்கும். நகர்க்குரிய அளவுகள் பின்வருமாறு: வடக்கு பகுதியில் 4,500 கோல், தெற்கு பகுதியில் 4,500 கோல், கிழக்கு பகுதியில் 4,500 கோல், மேற்கு பகுதியில் 4,500 கோல். நகரின் திறந்த நிலம் வடக்கில் 250 கோலும், தெற்கில் 250 கோலும், கிழக்கில் 250 கோலும், மேற்கில் 250 கோலும் உடையதாய் இருக்கும். தூயகத்தை ஒட்டி எஞ்சியுள்ள நீண்ட பகுதி கிழக்கில் 10,000 கோலும், மேற்கில் 10,000 கோலுமாய் இருக்கும். அதில் கிடக்கும் விளைச்சல் நகரின் பணியாளர்களுக்கு உணவளிக்கும். நகரில் பணிபுரிவோர் இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுவர். முழு நிலப்பகுதியும் 25,000 கோல் நீள அகலமுடையதாய் சதுர நிலமாய் இருக்கும். தூயகத்திற்கும் நகருக்குமான பகுதிகளை ஒதுக்கி வைப்பீர்களாக. தூயகத்திற்கும் நகருக்குமான பகுதிகளின் இரு பக்கங்களிலும் எஞ்சியுள்ளவை தலைவனுக்கு உரியன. அது தூயகத்திலிருந்து கிழக்கே 25,000 கோலும், மேற்கே 25,000 கோலுமாய் இருக்கும். குளங்களுக்கு சொந்தமான பகுதிகளை ஒட்டிய இவ்விரு பகுதிகளும் தலைவனுக்கு உரியன. கோவிலின் தூயகத்தை உள்ளடக்கிய புனித பகுதி நடுவில் இருக்கும். லேவியரின் பகுதிக்கும் நகரின் பகுதிக்கும் இடையில் தலைவனுக்குரிய பகுதி இருக்கும். அப்பகுதி யூதாவின் எல்லைக்கும் பென்யமீனின் எல்லைக்கும் நடுவில் இருக்கும். குளங்களுக்குரிய நிலப்பிரிவினை. மற்ற குளங்களை பொறுத்தவரை கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை பென்யமீனுக்கு உரியது. பென்யமீனின் எல்லையருகே கிழக்கு பகுதி முதல் மேற்கு பகுதி வரை சிமியோனுக்கு உரியது. சிமியோனின் எல்லையருகே கிழக்கு பகுதி முதல் மேற்கு பகுதி வரை இசக்காருக்கு உரியது. இசக்காரின் எல்லையருகே கிழக்கு பகுதி முதல் மேற்கு பகுதி வரை செபுலோனுக்கு உரியது. செபுலோனின் எல்லையருகே கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரை காத்துக்கு உரியது. காத்தின் எல்லையருகே தெற்கு பகுதி தாமார் எல்லையிலிருந்து மெரிபா காதேச நீர்நிலை வரையும் எகிப்திய எல்லையோரம் பெருங்கடல் வரையும் போகும். நீங்கள் இஸ்ரேல் குலங்களுக்கு உரிமை சொத்தாய் பங்கிட வேண்டிய நாடு இதுவே. அவர்களின் பங்குகள் இவையே என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எருசலேமின் வாயில்கள். நகரை விட்டு வெளிச்செல்லும் வாயில்கள் இவையே. வடக்கு புறத்தில் 4,500 கோல் அளவு பகுதியில் இருக்கும் நகர் வாயில்கள் இஸ்ரேலின் குளங்களின் பெயரால் அழைக்கப்படும். வடக்கு புறத்தில் உள்ள மூன்று வாயில்களில் ஒன்று ரூபனின் வாயில், ஒன்று யூதாவின் வாயில், ஒன்று லேவியின் வாயில். கிழக்கு புறத்தில் 4,500 கோல் அளவு பகுதியில் உள்ள மூன்று வாயில்களில் ஒன்று யோசேப்பின் வாயில், ஒன்று பென்யமின் வாயில், ஒன்று தானியின் வாயில். தெற்கு புறத்தில் 4,500 கோல் அளவு பகுதியில் உள்ள
மூன்று வாயில்களில் ஒன்று சிமியோனின் வாயில், ஒன்று இசக்காரின் வாயில், ஒன்று செபனோனின் வாயில், மேற்கு புறத்தில் 4500 கோல் அளவு பகுதியில் உள்ள மூன்று வாயில்களில் ஒன்று காத்தின் வாயில், ஒன்று ஆசேரின் வாயில், ஒன்று நப்தலியின் வாயில். அந்நகரின் சுற்றளவு 18,000 கோல். அந்நாளில் இருந்து நகர் ஆண்டவர் இங்கு இருக்கிறார் என்னும் பெயர் பெறும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.